வெல்கம் டு அம்மிஹன் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஈத் முபாரக் விஷஸ் ஃப்ரம் மீ அண்ட் மை ஃபேமிலி. இன்றைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்களுடைய ஈத் செலிப்ரேஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறீங்க. ஈத் அன்றைக்கி எங்களுக்கு டபுள் செலிப்ரேஷன், பிகாஸ் எங்கள் பொண்ணு ஹீனாக்கு அன்றைக்கி பர்த்டே June 4, அண்ட் ஆல்சோ நாங்கள் செஞ்ச ஒரு சிம்பிளான ஈத் லஞ்ச் மென்யூ. தென் கத்தாரா அப்படிங்கிற பிளேஸில் எவ்ரி இயர் ஈத் அன்றைக்கு ஃபயர் ஒர்க்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அதுவும் நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலாக ஈத் அன்னைக்கு நாங்கள் ஃபிலிம் புக் பண்ணியிருந்தோம், அதுவும் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் 5 o'clock எங்களுக்கு ஈத் ப்ரேயர். நாங்கள் 4:30 வீட்டிலருந்து கிளம்பிட்டோங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஃபனார் மாஸ்க் இருக்குது. லாஸ்ட் 4 இயர்ஸாக நாங்கள் இந்த மாஸ்க்கு போயிட்டுருக்கோம். கத்தார் வந்த புதுசில் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் நாங்கள் கிரவுண்ட் போவோம். கிரவுண்டில் ஸ்பெஷலாக ஈத்காக ப்ரேயர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஜென்ஸ் செக்ஷன் தனி, லேடிஸ் செக்ஷன் தனி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபனார் மாஸ்க்கு நாங்கள் லாஸ்ட்டு 4 இயர்ஸாக வந்துட்ருக்கோம். ஆஃப்டர் ஹீனா பிறந்ததுலேருந்து இங்கே வந்துட்ருக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதான் மெயின் என்ட்ரன்ஸ். ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறது இங்கே வந்து ஜென்ஸ் செக்ஷன். அண்ட் லெஃப்ட் சைடில் உள்ளே போய் அப்ஸ்டேர்ஸ் போனீங்கன்னா லேடிஸ் செக்ஷன் இருக்குங்க. ஸோ நாங்கள் கார் பார்க் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஹீனா நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நினச்சி ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், நான் வீடு தான் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அல்ஹம்துலில்லா ஈத் ப்ரேயர் முடிஞ்சிருச்சுங்க. இங்கே வந்து ஹீனாக்கு நிறைய சாக்லேட்ஸ் கிடைச்சிருக்கு. இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா ஈத் ப்ரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிட்ஸ் எல்லாம் அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்த சாக்லேட்ஸ் எல்லாம் எல்லா கிட்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த தாட் எங்களுக்கு வரவே இல்லைங்க. ஆக்சுவலி ரொம்ப மறந்தே போயிட்டோம், பிகாஸ் ஹீனாவோட பர்த்டே வேறு. இன்ஷால்லா நெக்ஸ்ட் இயர் நாங்கள் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணணும். ஹீனா பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் வச்சுட்டு நிறைய சாக்லேட் கிடைச்சிருந்துச்சின்னு பார்த்துட்டே இருந்தான். ஏர்லி மார்னிங் சாக்லேட் சாப்பிட வேண்டான்னு ரொம்ப என் பொண்ணை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்தேன். பிகாஸ் ஆல்ரெடி ஷி ஹேஸ் காஃப் அண்ட் கோல்டு, அதனால் நான் அப்படியே மேனேஜ் பண்ணிகிட்டே இருந்தேங்க. ஸோ ப்ரேயர் முடித்தாச்சு, எல்லோரும் வெளியே போயிட்டுருந்தோம். அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார், பிகாஸ் எங்களுக்கு ஈத் முபாரக் விஷஸ் சொல்கிறதுக்காக. ஹீனா தேடட்டும் அப்படிங்கிறதுக்காக என்னோட ஹஸ்பண்ட் ஹைடன்சிக் விளையாண்டு இருந்தார் அவ கூட. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் வெளியே சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணிட்டோம். பிகாஸ் வீட்டில் கொஞ்சம் லஞ்ச் ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் ஆல்சோ நாங்கள் ரொம்ப டயர்டுங்க, பிகாஸ் நைட்டு 2 o'clock வரைக்கும் நாங்கள் பர்ச்சேஸில் வெளியே தாங்க சுற்றி. அண்ட் அதுக்கப்புறமா வீட்டில் வந்து ரெடி ஆகிட்டு 5 o'clock நாங்கள் ப்ரேயருக்கு வந்துட்டோம். ஸோ ரொம்ப டயர்டு, அதனால் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வெளியே பிளான் பண்ணிட்டோம். எவ்ரி இயர் இப்படி தாங்க, நாங்கள் என்ன தான் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வாங்கி வச்சுருந்தாலும் அது லாஸ்ட் டே அன்னைக்கு கூட நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் ஏதாச்சும் ஒரு ஐட்டம் நாங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்போம். அதனால் எப்போவுமே இப்படி தாங்க 2 o'clock வரைக்கும் வெளியே சுற்றிட்டு தான் இருப்போம் நாங்கள். அண்ட் இங்கே ஒரு வசந்த பவன் ஹோட்டல் இருக்குது, இந்தியன் ரெஸ்டாரண்ட். அங்கே மசாலா தோசை ரொம்ப ஃபேமஸ்ங்க. என்னோடய ஃபேவரட் வந்து கீ மசால் ரோஸ்ட்.
ஸோ ரெஸ்டாரண்ட்க்கு ரீச் ஆகிட்டோம், பட் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு, அதனால் வீடியோ எடுக்க முடியலங்க. ஐம் ரியலி சாரி. வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோங்க. ஹீனாக்கு பர்த்டே இன்னைக்கு June 4, அதனால் ஒரு சின்னதாக கேக் கட்டிங் செலிப்ரேஷன்ஸ் நாங்கள் ஜஸ்ட்டு சிம்பிளாக எங்களுக்குள்ளே தான் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட் இயர் தான் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணோம், அப்புறம் செகண்ட் இயர், தேர்ட் இயர், இப்போ ஃபோர்த் இயர் பர்த்டே. ஸோ ஜஸ்ட்டு சிம்பிள் செலிப்ரேஷன் தான், சிம்பிள் கேக் கட்டிங். அண்ட் நாங்கள் வந்து ஹீனாக்கு பேங்கிள் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம், அண்ட் அஃப்கோர்ஸ் நிறையா கிஃப்ட்ஸுங்க. ஸோ சண்டே தான் நாங்கள் மட்டன் பிரியாணி செஞ்சோம். உங்களுக்கு மட்டன் தம் பிரியாணியோட ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் சண்டே தான் பிரியாணி சாப்பிட்டதுனால எங்களுக்கு அகெயின் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால் நாங்கள் கீ ரைஸ் அண்ட் மட்டன் கிரேவி ப்ரிப்பேர் பண்ணோம். அந்த ரெசிபி உங்களுக்காக. ஃபஸ்ட் நான் குக்கரில் வந்து ஆனியன் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து 1 kg மட்டன் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு சிம்பிள் மட்டன் கிரேவிங்க, உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணணும்னா நீங்கள் இப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஜஸ்ட் 1/2 hour ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருந்தேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க, அதில் வந்து தக்காளி, அப்புறம் சில்லி பவுடர், பெப்பர், அதுக்கப்புறம் தனியா கொஞ்சம், இதுக்கப்புறமா ஜீரா பவுடர் அண்ட் கரம் மசாலா. ஸோ இதெல்லாமே நல்லா மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி அதையும் நம்ம வந்து இந்த மட்டனில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க, நல்லா அந்த ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா டர்மரிக், அதுக்கப்புறம் சால்ட், இது ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு ஸோ விசிலுக்கு விட்டுருங்க, 3 whistles வரட்டும். நெக்ஸ்ட் நம்ம கீ ரைஸ் ப்ரிப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். கீ ரைஸ்க்கு நான் வந்து 3 glass சீரக சம்பா ரைஸ் எடுத்து நல்லா சோக் பண்ணி வச்சுருந்தேன் 1/2 hour. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு வெசலில் கீ, அதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது 3 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் ஆனியன் அண்ட் க்ரீன் சில்லிஸ், 3 onion and 3 green chillies ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1 teaspoon ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து சோக் பண்ணி வச்சுருந்த ரைஸ் நல்லா அந்த கீலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ரைஸ் வந்து உடையாமல் இருக்கும். கீ ரைஸ்க்கு எப்போவுமே ரைஸ் உடையக்கூடாது, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது இதில் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மீன்வைல் ஒரு வெசலில் ஹாட் வாட்டர் நீங்கள் பாயிலுக்கு வச்சுருங்க, பிகாஸ் நம்ம அந்த ரைஸில் ஹாட் வாட்டர் தான் ஆட் பண்ணணும், கோல்ட் வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. நான் 3 glass ரைஸ்க்கு 6 glass நான் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு வேணும்னா இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ரிமூவ் பண்ணிடுங்க, பிகாஸ் வாயிலில் வந்து நல்லா இருக்காது. அண்ட் அகெயின் இதில் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி தம்க்கு விட்டுடலாம். இப்போ மட்டன் 3 whistles வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சுங்க. அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு செப்பரேட் கடாயில் சோம்பு, கறி லீஸ், ரெட் சில்லீஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணி வச்சுருந்தேன் அந்த மட்டன் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், சால்ட் இப்போ செக் பண்ணிக்கலாம். இதை நல்லா க்ளோஸ் பண்ணி சிம்மில் ஒரு 10 minutes வச்சுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கீ ரோஸ்ட்டுக்கு ஒரு பவுலில் சில்லி பவுடர், தனியா பவுடர், ஜீரா பவுடர், கரம் மசாலா, சால்ட் அண்ட் பெப்பர் எல்லாமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கோக்கனட் ஆயில் ஆட் பண்ணுங்கள். கோக்கனட் ஆயில் அந்த ரோஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த பவுடர்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஒரு 4 முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அதை நல்லா உள்ளே ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்து கறி லீவ்ஸ் கொடுத்து இறக்கிடுங்க. அது ரொம்ப ஈஸி, பட் ரொம்ப யம்மியாக இருக்கும். நீங்கள் அர்ஜென்ட்டாக சீக்கிரமாக ஏதாச்சும் ஒரு சைட் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணணும், நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் 10 minutes ஆயிடுச்சுங்க, நல்லா ஸ்லோ குக் பண்ணியிருந்தது நல்லா ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ கீ ரைஸ் கூட ப்ரிப்பேர் ஆயிடுச்சு பாருங்கள், ரைஸ் நல்லா ஒட்டவே இல்லை, ரொம்ப நல்லா குக் ஆகிருந்துச்சு ரைஸ் ஆல்சோ. அண்ட் எங்களோட சிம்பிள் லன்ச் மெனியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. அண்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க, நல்ல ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சு. ஈவினிங் 6 o'clock நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். எவ்ரி இயர் வந்து ஈத்க்கு இங்கே ஃபயர் ஒர்க்ஸ் போடுவாங்க கத்தாரா அப்படிங்கிற ப்ளேஸில், நாங்கள் 1 வருஷம் கூட மிஸ் பண்ணது கிடையாது. ஸோ அது பார்க்க தான் நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். ஸோ வீட்டிலேருந்து ஒரு 45 minutes ட்ரைவ் பண்ணால் அந்த ப்ளேஸ்க்கு ரீச் ஆயிடலாம். ஸோ இப்போ ரீச் ஆயாச்சுங்க. ஹீனாவோட ஈவினிங் அவுட்ஃபிட் தான். ஸோ அப்படியே வாக் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் வழியில் நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க, ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ ஸ்டாலில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் இங்கே டீ வந்து கரக் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் டீ வாங்குறதுக்கு நான், என்னோடய பொண்ணு, ஹஸ்பண்ட் எல்லாருமே க்யூவில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு லாங் க்யூ, டீக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் டீ ரொம்ப நல்லா இருந்துச்சு, மசாலா டீ. அண்ட் கத்தாராக்குள்ளே நடந்து போயிட்டு இருந்தோம். அந்த வேலை இதை நாங்கள் பார்த்தோம். ஆக்சுவலி இது என்னென்னா ஒரு ப்ரைவேட் ஏரியா, இது ஒரு ஹோட்டலோட ப்ராப்பர்ட்டி. இங்கே வந்து ஒரு சின்ன சின்ன கேபின்ஸ் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. அண்ட் இங்கே வந்து உட்காந்து நம்ம பீச் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பார்த்துக்கலாம்.
ஸோ இது வந்து 8 hours 4000 riyal. ஸோ கத்தாரா அப்படிங்கிற பிளேஸ் வந்து ஒரு பீச் ஏரியா மாதிரி இருக்கும். இங்கே வந்து நிறைய ஹோட்டல்ஸ் அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா பழைய ட்ரெடிஷ்னல் பில்டிங்ஸ் அண்ட் மாடர்ன் பில்டிங்ஸ் எல்லாம் கலந்த ஒரு சூப்பர் பிளேஸுங்க. இது மஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ். நான் வந்து ஒரு தடவை ஈவினிங் டைம் போயிட்டு உங்களுக்கு நான் இதை ஃபுல்லாக நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஐஸ்கிரீம். ஸோ நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு, லைக் கிட்கேட், ஓரியோ, அதுக்கப்புறம் செர்ரி, ஸ்ட்ராபெரி. நாங்கள் வந்து கிட்கேட் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃப்ரீசிங் பிளேட்க்கு மேலே கிட்கேட் நல்லா மேஷ் பண்ணி அதில் மில்க் ஆட் பண்ணுறாங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட் பண்ணி அதை நல்லா ரோல் பண்ணுறாங்க. அது ஒரு பார்க்க டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஐஸ்கிரீம் மாதிரி இருந்துச்சுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படிங்கிறதுனால நாங்கள் வாங்கி ட்ரை பண்ணோம். ஸோ ஈத்க்காக நிறைய ஈவெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, லைக் கிட்ஸ் ப்ளே ஏரியா, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஃபிலிம் போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் மியூசிக்கல் ஷோ இருந்துச்சு. கத்தாரில் கிஃப்ட்ஸ் நிறைய கிட்ஸ்க்கு கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் கார்ட்டூன் கேரக்டர் ஷோஸ் இருந்துச்சு, அப்புறம் முக்கியமாக ஃபயர் ஒர்க்ஸ் இருந்துச்சுங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி 4 days, நாளைக்கு ஃப்ரைடே முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கத்தாரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ ஐஸ்கிரீம் ரெடிங்க. நிறைய க்ரௌட் இருந்துச்சு, நிறைய பேர் வந்து ஃபயர் ஒர்க்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பர்ஃபெக்ட் டைமிங்கில் ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது 10 minutes இருக்கும் இந்த ஃபயர் ஒர்க்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபயர் ஒர்க்ஸ்லாம் முடிச்சாச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆஸ் யூஷுவல். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபிலிம் புக் பண்ணியிருந்தோம், அதனால் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்ப வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அதனால் நாங்கள் ஃபிலிம்க்கு கிளம்புறதுக்காக நாங்கள் சீக்கிரம் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வர போகணும். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஃபவுண்டைன் ஷோ மாதிரி போட்டிருந்தாங்க, அதுக்கூட நான் உங்களுக்காக கேப்சர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு.
ஸோ ஃபவுண்டைன் ஷோ பார்த்து முடிச்சுட்டு இங்கே ஒரு பேன்கேக் ஷாப் இருந்துச்சு, ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க. அங்கே வந்து பேன்கேக் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு பேன்கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஒயிட் சாக்லேட், அதுக்கப்புறம் நியூட்டெல்லா அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் நாங்கள் வந்து நியூட்டெல்லா கேட்டிருந்தோம். ஸோ ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. ஸோ கையில் இருந்த வாட்டர் பாட்டில் எல்லாமே தீந்துருச்சுங்க, பிகாஸ் ரொம்ப நேரம் ஆச்சு வந்து. அண்ட் அங்கே ஒரு ஷாப் இருந்துச்சு, அங்கே ஷாப்பில் வந்து நாங்கள் வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் அதெல்லாம் வாங்க போயிருந்தோம். இது வக்கூத்தில் பார்ப்பீங்களா, அதே ஷாப்புங்க, சித்ராங்கிற ஷாப்பு. அது இங்கே இருந்து இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட்ஸ் போட்டு நிறைய ஜூஸஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தார். ஸோ அதை வாங்கிட்டு நாங்கள் அகெயின் டைம் ஆயிடுச்சு ஃபிலிமுக்கு. ஸோ நாங்கள் ஃபிலிமுக்கு கிளம்பிட்டோம். எக்ஸிட் ஆகிற இடத்துல இந்த மாதிரி ரோட் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே சேம் டெக்கரேஷன்ஸ் தாங்க, எப்போவுமே நான் லாஸ்ட் 6 இயர்ஸாக பார்த்துட்ருக்கோம். இதே மாதிரி டெக்கரேஷன்ஸ் தான் எவ்ரி இயர் செஞ்சுருப்பாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப ப்ளசண்ட்டாக, ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருந்தாங்க, பட் எங்களால் அது கவர் பண்ண முடியல, பிகாஸ் எங்களுக்கு ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. நாங்கள் வீட்டில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அகெயின் நாங்கள் டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபிலிமுக்கு போகணும். ஸோ இன்னொரு நாள் ஷேர் நான் இந்த எக்ஸிபிஷன்களுக்காக கவர் பண்ணுறேன். ஸோ இப்போது வீட்டுக்கு வந்தாச்சு, ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போது நாங்கள் டின்னர் சாப்பிட்றதுக்காக வெளியே போயிட்டுருக்கோம். ஸோ சிம்பிளான டின்னராக சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் KFC போயிட்டுருக்கோங்க. இங்கே டின்னர் வந்துருச்சுங்க. ஜஸ்ட் ஒரு 2 ட்விஸ்டர், அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சாலட் வாங்கியிருந்தோம், கோல்ஸ்லான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜஸ்ட்டு கேபேஜ், அதுக்கப்புறம் க்ரீம் மிக்ஸ் பண்ணி ஒரு சாலட், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சீஸ் டிப், ஃப்ரைஸ், சாஸ், இதெல்லாம் வச்சு எங்கள் டின்னர், ஒரு சிம்பிளான டின்னர் நாங்கள் முடிச்சாச்சுங்க. ஸோ ஹீனாக்கு அந்த பன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதுவும் அந்த ஃப்ரைஸ் அவள் சாப்பிட்டுட்டு இருந்தா. ஸோ நாங்கள் தியேட்டருக்கு ரீச் ஆகிட்டோம். ஏஷியன் டவுன், இங்கே மோஸ்ட்லி இந்தியன் ஃபிலிம்ஸ், எல்லா ஃபிலிம்ஸும் மோஸ்ட்லி போடுவாங்க. அண்ட் இங்கே வந்து நாங்கள் டிக்கெட் பிரிண்ட் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். நாங்கள் வீட்லேயே ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் பிரிண்ட் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அண்ட் பாப்கார்ன், சீஸ் ஃப்ளேவர், கேரமல் அண்ட் சால்ட் ஃப்ளேவர் வாங்கியிருந்தோம். ஸோ பாப்கார்ன் இல்லாமல் ஃபிலிம் கண்டிப்பாக முடியாது. ஸோ நாங்கள் எல்லோரும் ஆல் செட். வாய்ஸ் வருங்க, நீங்க என்ன ஃபிலிம்னு கெஸ் பண்றீங்கன்னு பார்க்கலாம். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். சோ யாங்க, NGK நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான். சோ இதாங்க எங்களுடைய சிம்பிளான ஈத் vlog. ஹோப் யூ ஆல் என்ஜாய் மை வீடியோ. உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காமல் என்னுடைய டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.